நிறைய விஷயங்களை பத்தி யோசிச்சாச்சு. எல்லாருமே கேட்கின்ற ஒரு கேள்வி, சிவபெருமானை ஏன் வழிபடுகின்றாய் அப்படிங்கிற கேள்வி. அதற்கும் பதிலை தேடி தேடி அழுத்து போய்விட்டேன் ஐயா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருளை பார்த்து அதன் மீது அன்பு செலுத்தி அதை பிடிக்கிறது அப்படிங்கிறது வேற விஷயம். அது நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் தன்மையை பொறுத்து. ஒரு விஷயத்தை பார்த்தமே பிடிக்கும், சில பொருளை பயன்படுத்தியதுமே பிடிக்கும், சில அனுபவங்களால் பிடிக்கும். இது பொருளுக்கு சார்ந்தது. ஒரு இறைவனை வந்துட்டு நம்ம வழிபடுகின்றோம் அப்படிங்கும் போது, ஏன் வழிபடுற அப்படிங்கும் போது என்ன சொல்ல முடியும்? இறைவன் வந்து இதை கொடுப்பார், இறைவன் வந்து அதை கொடுப்பார், அவர் கேட்டதையெல்லாம் கொடுப்பார் அப்படிங்கிற எண்ணத்தில் வழிபடுறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது சாதாரணமாக எல்லாருக்கும் இப்போ இருக்கிறது. ஆனால் உண்மையாகவே சிவபெருமானை ஒருவர் வழிபடுகிறார் அப்படிங்கும் போது இதை கொடுப்பார் அதை கொடுப்பார் என்றெல்லாம் வழிபடுவது இல்லை. அதே சமயம் ஏன் வழிபடுகின்றாய் என்று யாராவது கேட்டால் சொல்வதற்கு பதிலும் இல்லை. காரணம், நானாக அவரை வழிபடுகின்றேனா அப்படின்னா அதுவும் உண்மையில்லை. அவரால் ஆட்கொள்ளப்பட்டேன், அதன் ஒரு காரணத்தினாலே அவரை வழிபடுகின்றேன், அவரே எல்லாம் என்று உணர்ந்து கொண்டேன், அதனாலே அவரை வழிபடுகின்றேன் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கின்ற ஒரு பெரிய பதிலாக இருக்கும். பல நாமங்கள் வைத்து இறைவனை நாம் கூப்பிடுகின்றோம், பல திருநாமங்களால் இறைவனை வழிபடுகின்றோம் என்றாலும் சென்றடையும் இடையும் என்னவோ இடம் என்னமோ அந்த பரம்பொருளிடம்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டோம். அதன் காரணமாகவே இறைவன் மீது தீரா காதல் கொண்டோம், தீரா அன்பு கொண்டோம். அதுதான் இந்த இடத்துல நிதர்சனமான உண்மை. ஏன் அன்பு செய்கிற தெரியாது, ஏன் காதல் செய்கிற தெரியாது, ஏன் இவ்வளவு பைத்தியமாக இருக்க தெரியாது. அப்பன் கொடுத்த வாழ்க்கை, அப்பனுக்காக நான் செலவழிக்கின்றேன் அப்படிங்கும் போது அது எனது கடமை, அவர் எனக்கு கொடுத்த அது ஒரு வரப்பிரசாதம், அதனால் நாம் வழிபடுகின்றோம். பெரும்பாலும் எல்லாத்துக்கும் ஆதி அந்தத்தை வந்து குறிப்பிட்டு சொல்லிவிடுவார்கள். நீங்கள் எந்த புராணத்தை எடுத்தாலும் சரி, இல்லை எந்த கதைகளாக சொன்னாலும் சரி, எல்லாவற்றிற்குமே ஒரு ஆதி என்று ஒன்று இருக்கும், அந்தம் என்று ஒன்று இருக்கும். அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா இடத்திற்கும் அந்த மூலம் என்பது இருக்கும். சிவபெருமானுக்கு உங்களால் ஆதியும் சொல்ல முடியாது, அந்தத்தையும் சொல்ல முடியாது, அவர் பிறப்பின் மூலத்தையும் சொல்ல முடியாது. அனாதியான பரம்பொருள், அவருக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அமரர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லாத்துக்குமே தேவர்களுக்கு சொல்லுவாங்க, அமரர்களாக இருக்கிறார்கள்னு. ஆனால் அது ரொம்ப பொருந்தும் அப்படின்னா அது மகாதேவருக்கு மட்டும்தான் பொருந்தும், அமரராக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது. அவனை ஒழிய அமரரும் இல்லை அப்படின்ட்டு திருமந்திரத்தில் குறிப்பிடுவாங்க. அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவருக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் ஏன் அந்த இறைவனை வழிபடுகின்றோம் அப்படின்னா, அந்த பராபரத்தை வழிபடுகின்றோம் அப்படின்னா, உண்மையான பரம்பொருளை கண்டு கொண்டேன் அதனால் நான் வழிபடுகின்றேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல உண்மை. உண்மையான சிவ பரம்பொருளை கண்டு கொண்டேன், என்னுள் உணர்ந்து கொண்டேன், அழிவில்லாத அந்த பரம்பொருளை வழிபடுவதை விட்டு நான் வேறு யாரை வழிபட முடியும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ஒரு உண்மையான விஷயம். அப்போ பலரும் கேட்கின்ற கேள்வி, ஏன் சிவபெருமானை வழிபடுகிற? அழிவில்லாத ஒருவனால் தான் அழியக்கூடிய அந்த உடலை படைக்க முடியும். ஆதியும் மந்தமும் இல்லாத ஒருவரால் தான் என்னை ஆட்கொண்டு அவரை பற்றி நினைவுகளை ஏற்படுத்த முடியும். அந்த சக்திக்கு எல்லை உண்டா? அதுக்கு ஈடு இணை உண்டா? ஏதாவது சொல்ல முடியுமா? ஈடு இணைன்னு ஒப்பீடு சொல்ல முடியுமா? யாருனாலையும் சொல்ல முடியாது, யாருனாலையும் சொல்ல முடியாது. அந்த பராபரத்தோட ஒப்பீடு யாருனாலையுமே சொல்ல முடியாது. தவம் செய்கிறாங்க, தியானம் செய்கிறாங்க, அவர் இல்லாமல் வேள்வி நடத்த முடியுமா? அவர் இல்லாமல் தவம் செய்ய முடியுமா? எதற்குமே வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, அந்த வேலையில் அவரோட ஆற்றல் இல்லாமல் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அந்த நிலையான தன்மை அப்படிங்கிறது சிவத்திடம் உள்ளது. நீ நிலையாக நிற்க வேண்டுமென்றால் சிவம் உன்னுள் இருக்க வேண்டும். நீ நிலையாக ஒரு செயலை செய்வதோ நிலையாக இருக்க வேண்டுமென்றால் அது சிவத்தால் மட்டுமே முடியும். அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவர். நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கலாம், அவர் அன்றி செய்யக்கூடிய ஒரு தொழிலும் இங்கு இல்லை. அவரை விட்டு நீங்கள் எதையும் செய்ய முடியாது. ரொம்பவே அற்புதமான சக்தி அந்த பராபரத்தினுடைய சக்தியை
உணர்ந்து கொண்டவர்களால் மட்டுமே அதை அனுபவிக்க முடியும். உணர்ந்து கொண்டவர்களால் மட்டுமே அதை அவ்வாறே அனுபவிக்க முடியும். அந்த பெருமைகளையோ அந்த உணர்வுகளையோ ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்கும் போதே அதை அனுபவிக்க முடியாது. அதையும் குறிப்பாக சிவபெருமானை பற்றி ஒருவர் சொல்லி புரிந்து கொண்டு அதன் மூலமாக ஒரு அனுபவம் கிடைக்கிறது என்பது ரொம்ப அரிதினும் அரிது. ஏன் சொல்றேன், எந்த ஒரு விஷயத்தையும் உள்ளார்ந்த உணர்ந்து கொண்டால் மட்டுமே அதை அனுபவிக்க முடியும் எனும் போது, அந்த பராபரத்தை உணர்ந்து கொண்டால் மட்டுமே, அதன் சக்தியை உணர்ந்து கொண்டால் மட்டுமே, அதன் அன்பை கருணையை உணர்ந்து கொண்டால் மட்டுமே நம்மால் அதை அனுபவிக்க முடியுமே தவிர, ஒருவர் சொல்வதால் நான் உணர்ந்து கொண்டேன், ஒருவர் சொல்லியதை கேட்டதால் நான் உணர்ந்து கொண்டேன் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை. எம்பெருமான் அனைத்திற்கும் மேலானவர். அவரை உணர்ந்தவர்களால் மட்டுமே அவரை அனுபவிக்க முடியும். அவருடைய அந்த பாசத்திற்கு, அந்த அன்பிற்கு நாம் அடிமையாக முடியும். எப்பவுமே நீங்கள் அதீத அன்பு அவர் மீது கொண்டு விட்டீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு அடிமையாகி விடுகின்றார். அடியாருக்கும் அடியாராகின்றவர் இறைவன் ஈசன் சிவபெருமான். அப்போ உங்களுடைய உண்மையான அன்பு அங்கே இருக்கும்போது அவர் நீங்கள் வைத்துள்ள அன்பில் இருக்கின்றார். அதுதான் ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. தயவு செஞ்சு ஒப்பீடு செய்து விடாதீர்கள். சிவபெருமானை வழிபடுறோம் அப்படிங்கும் போது நீங்கள் எந்த ஆலயத்திற்கு போய் எந்த நாமத்தை சொன்னாலும் சிவபெருமான் மனதில் வந்து நிற்பார். அது என்னானே தெரியல அனுபவம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். எந்த ஆலயத்திற்குள் சென்றாலும், எங்கு போய் எந்த இறைவனின் நாமத்தை சொன்னாலும், நாமத்தை சொல்லும் பொழுது மனதில் வந்து நிற்பது சிவபெருமான் தான். மனதில் வந்து நிற்பது சிவபெருமானாகத்தான் இருக்கின்றார். ஏன்னா அவரோட ஒப்பீடே செய்ய முடியல ஐயா. அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. திருமூலர் ஐயா குறிப்பிடுவது போல, நான் தேடி அலைகின்றேன், இவரோடு யாரையாவது ஒப்பீடு செய்து விடலாமா, இவருக்கு மேல் யாராவது இருப்பார்களா கருணை செய்வதற்கு, அன்பு செலுத்துவதற்கு, என் மீது பாசம் செலுத்துவதற்கு, என்னை ஆட்கொள்வதற்கு இவரை விட வேறு யாரும் உயர்வராக இருப்பார்களான்னு தேடி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஒன்றும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அவனோடு ஒப்பார் இங்கு யாரும் இல்லை. அப்படியே கருணையோட வடிவானவர், அன்பின் மறுவுருவமானவர், தன்னை நம்பியவர்களை மனிதனுக்கு அந்த இமை கண்ணை பாதுகாப்பதை விட மேலாக தனது அடியார்களை பாதுகாக்கும் கடமையை ஏற்றுக்கொள்கின்றார். சுடலையில் நிறைந்துள்ள இறைவன் அந்த சுடலை பொடியை பூசிக்கொண்டவர்களை அப்படியே சிவமாக வடிவெடுத்து காட்டுகின்றார். அவரோட பெருமையை என்னன்னு சொல்ல முடியும்? அவரோட அருமையை உங்களால் சொல்ல முடியுமா? அவருடைய கருணையை நம்மால் சொல்ல முடியுமா? சொல்வதற்கு நாவராதையா, அனுபவிக்க மட்டும்தான் முடியும். இறைவனை அனுபவிக்க மட்டும்தான் முடியும், சொல்ல முடியாது. ஒருவருக்கு என்னால் எடுத்து சொல்ல முடிகிறது என்றால் அதற்கு அளவீடு உண்டு. இறைவன் இப்படிப்பட்டவன் என்று என்னால் சொல்ல முடிகிறது என்றால் அளவீட்டுக்குள் வந்து விடுகின்றார். அதை சொல்ல முடியாத நா தடுமாறும் போது அது அளவில்லாதவனை குறிக்கிறது. அது பரம்பொருளை மட்டுமே குறிக்கும், சிவபெருமானை மட்டுமே குறிக்கும். சிவபெருமானை பற்றி பேசும்போது நா தடுமாறும். அவரை பற்றி என்னென்ன சொல்ல முடியும்? முழுவதும் உணர்ந்தவர்களானா, முழுவதும் அறிந்தவர்களானா, முழுவதும் அறிவதற்கு காரணமாகிவிட்டால், முழுவதும் நாம் அறிந்துவிட்டோம் என்றால் அது அளவீட்டுக்குள் வந்துவிடும். சிவபெருமான் அப்படி அல்ல. எல்லை இல்லாத பெருங்கடல், ஆதியும் அந்தமும் இல்லாதவர், ஓங்கி ஒளியாய் நிற்பவர். அப்படிப்பட்டவரை வழிபடுகின்றோம் எனும் போது நாம் எல்லாம் எவ்வளவு பாக்கியசாலிகள். மனதில் அதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். சிவபெருமானை வழிபடு என்பது நாம் நினைத்து வந்ததல்ல. பல நூறு ஜென்மங்களாக நாம் செய்த புண்ணியத்தின் காரணமாக
இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தவமாய் தவம் இருந்ததன் காரணமாக சிவாலயத்தை நாம் மிதித்திருக்கின்றோம். சிவன் நம் மனதில் ஏறியிருக்கின்றார், குடிகொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்டவர்கள் சிவனோட அருட்கருணையை பெற்றவர்கள். அப்ப எவ்வளவு கொடுப்பனைசாலிகள் நாம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். சாதாரண விஷயம் அல்ல இறைவனின் அன்பை பெறுவது, சாதாரண விஷயம் அல்ல. இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தை நீங்கள், இறைவனுக்கு பிடித்தமான குழந்தை நீங்கள். அப்ப சக உயிரினங்களில் சிவத்தை காண்பது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம், ரொம்ப பெரிய பாக்கியம். தவற விடாதீர்கள். நாம் வழிபடும் தெய்வத்திற்கு ஒப்பாறு மிக்காரும் இங்கு யாரும் இல்லை, இங்கு யாரும் இல்லை. எந்த திருநாமத்தை கூறினாலும் என் ஐயனையே சென்றடைகிறது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வருவது.